Hello friends, welcome to my channel. So in this video, we will discuss editorials of Feb 7th. And Feb 7th, la vandirukra important articles appdin solli pathina front foot. So Reserve Bank of India monetary policy base panni vandirukra article. So in the varsham monetary policy eppdi irukku appdin solli pathina economy revive pandradhukaga eduthu vanda monetary policy aga irukku. Actually namma enna paapona Reserve Bank of India udaya valaye vandu inflation curb pandradhu appdin solli dhaan paapom. Ana ippo Reserve Bank of India oru step முன்ன வந்து எக்கானமியை ரிவைவ் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வாட் ஆர் தி ஆக்ஷன்ஸ் விச் ஹஸ் பீன் டேக்கன் பை தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் இது வரையும் இல்லாமல் இதில் நிறைய சேஞ்சஸ்லாம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி வில் டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல் இன் டீடைல். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல் ஃபார் தி அப்கமிங் மெயின்ஸ். ஏன்னா எக்கனாமிக் ஸ்லோடவுன் இருக்குது. ஹவு டு ரிவைவ் எக்கனாமிக் ஸ்லோடவுன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தென் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்களா இதெல்லாம். அண்ட் அதே மாதிரி ஃபார் அ டேட்டா ஃபயர் வால். ஸோ மெடிக்கல் பேஷண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து லீக் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ வாட் இஸ் த இஷ்யூ அண்ட் அதே மாதிரி தெர் ஹேப்பன்ஸ் டு பி அ நீட் ஆஃப் டேட்டா லா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல் வீல் டிஸ்கஸஸ். அண்ட் அதே மாதிரி லிஸ்னிங் டு தி கால் ஆஃப் தி இன்ஃபார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல். ஸோ இந்தியன் எக்கானமியை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்காக பேசுகிற ஆர்டிகல் இது வில் டிஸ்கஸஸ். அண்ட் அதே மாதிரி காம்ப்ளிகேட்டிங் த டேக்ஸ் ரிஜைம் ஃபர்தர். ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுவீங்களேன் தென் ஆத்தர் வந்து ப்ரெசென்ட்டாக பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு சரியா. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக எதுவுமே பேசலை ஆத்தர். ராதர் என்ன சொல்கிறாருன்னா டேக்ஸ் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லை, மக்கள் எப்படி கட்டுவாங்க, ரொம்ப புவரான பீப்பிள் வில் ஃபேஸ் தி பர்டன், அண்ட் டேக்ஸ் கம்ப்ளையன்சஸ் ஒழுங்காக இல்லை, அதாவது டேக்ஸ் ஃபைலிங் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டர் பேஸ் பண்ணி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ இந்த ஆர்டிகல் நம்மளுக்கு அவசியம் இல்லை, வில் நாட் டிஸ்கஸ். அண்ட் அதே மாதிரி ஒப்பீனியன் பேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெடியூசிங் கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு சரியா. ஸோ இந்த ஆர்டிகலை இப்போ பேசி முடிச்சிடறேன். சி ஒரு இன்சிடென்ட்ஸை பற்றி பேசுறாங்க. அதாவது என்னன்னா பிரதீப் தோமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து 10 வயசு பையன் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு போல. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நிறைய. இன்ட்ரோகேஷன் என்ற ஒரு பேர்ல நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஹி வாஸ் அசோசியேட்டட் வித் மர்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி. அண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணதுல இவர் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிட்டாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஸோ இவருக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டுக் திஸ் கேஸ். அண்ட் அந்த 4 போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு அகைன்ஸ்டாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அண்ட் இதுவரையும் இல்லாம இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. தட் இஸ் லைக் உத்தரப்பிரதேசில் போலீஸ் மென்ஸ் வந்து 10 வருஷம் ஜெயில் டேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களாம். ஏன் 10 வருஷம் ஜெயில் டேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஸ்டடியில் இருக்கிறவங்களை வந்து சாவடிச்சிருக்காங்க டார்ச்சர் மூலியமாக சரியா. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் நிறைய பேரை டார்ச்சரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரி சுப்ரீம் கோர்ட் இதை பேஸ் பண்ணி ஒன்றுமே சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் வேர்டிக்ட் கொடுக்குறது தான். ஸோ கைட்லைன்ஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் 2006 வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் ஹவர் இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்லி. ஸோ போலீஸ் தான் இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் சிபிஐ ஃபார் தட் மேட்டர் தட் இஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இவங்க கூட டார்ச்சர் செய்கிறாங்களாம் சரிங்களா. ஸோ இதனாலே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் டெத் ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ 92 டெத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துதான் 2016 2017 ஆயிடுச்சு, செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. அண்ட் கஸ்டோடியல் டெத் நடக்குதுன்னா அதுக்கு யார் காரணம், போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் தான் காரணம். ஸோ இதுக்கு என்ன தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே ஆத்தர் சொல்யூஷன் சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வராருன்னா சி அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா சுப்ரீம் கோர்ட் வந்து போலீஸ் ஆர்டர் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டட் தட் இன் 2006 இட்செல்ஃப். அதில் ஒன் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி வந்து எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டினா இப்போ போலீஸ் ஏதாவது ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா போலீஸுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் அதில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அத்தாரிட்டி சரியா. ஸோ இப்போ மிஸ்பிஹேவ் யாராவது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அஃபீஷியல் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரியா. பட் இதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது என்னன்னா ஒன்லி ஃபியூ ஸ்டேட்ஸ் ஹவ் இம்ப்ளிமெண்டட் இட். ஃபியூ ஸ்டேட்ஸ்னா கேரளா, ஜார்க்கண்ட், ஹரியானா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, இந்த 5 ஸ்டேட்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். மற்ற ஸ்டேட்ஸ் இதை வந்து சீரியஸான ஒரு இஷ்யூவாகவே எடுத்துக்கல சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒன்று செய்யணும். அண்ட் ரெண்டாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி நீட் டு யூஸ் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், வி நீட் டு யூஸ் டெக்னாலஜி. ஸோ உண்மையை வர வைக்கிறதுக்காக நிறைய வழிகள் இருக்குது. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி தான் உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ப்ராப்பர் இன்ட்ரோகேஷன் டெக்னிக்ஸ் அதர். ஸோ அதை என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் எக்ஸாம்பிளரி பனிஷ்மெண்ட் ஷுட் பி கிவன் டு தி போலீஸ்மேன் சரியா. அதாவது ஒரு போலீஸ்மேன் டார்ச்சர் பண்ணுறாங்க, தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஜஸ்டிஸ் மேலே ஒரு பயம் வரணும் போலீஸ் மென்ஸுக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் கஸ்டோடியல் டெத் குறையும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் கஸ்டோடியல் டெத் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். எனிவே கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆன் தி ஃப்ரண்ட் டோர். என் ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி லுக் அதி பேக்ரவுண்ட் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மானிட்ரி பாலிசி ரிப்போர்ட்ஸை பற்றி தெரியணும், மானிட்ரி பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் சரியா. ஸோ இது வந்து ஒரு பை மந்த்லி பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆர்பிஐ வில் கிவ்
மான்சி பாலிசி ஸ்டேட்மெண்ட். சரி, அப்போ வருஷத்துக்கு ஆறு. அப்போ இது எத்தனாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ்த்து. சரிங்களா, ஸோ யூ ஹேவ் டு கன்சிடர் ஃபினான்ஷியல் இயர். சரியா, ஸோ ஏப்ரல் ஒன்று ஃபஸ்ட்டு பை மந்த்லி ரிப்போர்ட்டு. ஸோ டூ மந்த்ஸுக்கு மந்த்ஸ் கொடுத்துக்கினே வருவாங்க. இப்போ வந்து சிக்ஸ்த்து பை மந்த்லி மானிட்ரி பாலிசி ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஏன் இந்த சிக்ஸ்த்து பை மந்த்லி பாலிசி ஸ்டேட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் லைக் இட் இஸ் நெக்ஸ்ட் டு பட்ஜெட். ஸோ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே இந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இதுக்கு. அண்ட் இது வரையும் இல்லாமல் இதில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது எக்கானமியை எப்படி ரிவைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் இது ஆன்சராக எழுதலாம், தட் இஸ் த ஸ்டெப்ஸ் விச் ஹாஸ் பீன் டேக்கன் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் இது தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் லைக் சி இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு இதெல்லாம் ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதாவது ரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் வந்து சேஞ்சஸ் எதுவுமே அதிகமாக எடுத்துகிட்டு வரல. சரியா, ஸோ இன்னும் வரப்போகிற ரெண்டு மாதத்துக்கு அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் இருக்க போகுது. ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அண்ட் ஸோ ஆன். பட் ஹவ்எவர் தே ஹாவ் இன்ட்ரடியூஸ்ட் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் லாங் டேர்ம் ரெப்போ ரேட்ஸ். சரியா, ஸோ இப்போ ரெப்போ ரேட்ஸ்னா என்ன? சி இட் இஸ் லைக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிவிங் கேஷ் டு பேங்க்ஸ் அட் அன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரெப்போ ரேட்ஸோடைய டென்யூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெப்போ ரேட்ஸ் எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி ரெப்போ ரேட்டோடைய டென்யூர் வந்து ஒன்று செவன் டேஸாக இருக்கும், இல்லை ஃபோர்டீன் டேஸாக இருக்கும், இல்லைனா டுவெண்ட்டி எயிட் டேஸாக இருக்கும். சரியா, ஸோ மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் டேஸ், அப்படின்னா ஜென்ரலி செவன் டேஸ் ஃபோர்டீன் டேஸ் இருக்கும். ஆனால் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோம், தட் இஸ் ஃபார் தி லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம்னா எப்படின்னா, இட் இஸ் ஃபார் ஒன் இயர் அண்ட் த்ரீ இயர்ஸ். சரியா, ஸோ ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் இதுக்காக 1 lakh crore ஹஸ் பீன் அலோகேட்டட். அதாவது 1 lakh crore மதிப்புள்ள பணத்தை வந்து நாங்கள் இந்த லாங் டேர்ம் ரெப்போ ரேட்ஸில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதனால என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் பணம் வரும், அதாவது லிக்விடிட்டி வில் ரைஸ். அதாவது ஈஸியாக கேஷ் அவைலபிளாக இருக்கும் பேங்க்ஸ் கிட்ட ஈஸியான காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இட் வில் இன்வெஸ்ட் இன் தி மார்க்கெட். புரியுதுங்களா? ஸோ இந்த லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ். அண்ட் திஸ் வில் பிகன் பை பிப்ரவரி 15th, வேலண்டைன்ஸ் டேக்கு அடுத்த நாள். ஃபைன். அண்ட் த செகண்ட் திங் விச் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹஸ் ப்ரொபோஸ்ட் இஸ் லைக் இட் இஸ் கிரெடிட் டார்கெட்டிங். சரியா, ஸோ கிரெடிட் டார்கெட்டிங்னா, சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் லோன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், இந்த செக்டர்ஸுக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்ஸுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லா மானிட்டரி பாலிசிலையும் இந்த மாதிரி பண்ணுவாங்களே சார், இல்லைனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாலிசிலேயே இந்த மாதிரி இருக்கே சார், இந்த மாதிரி செக்டர்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ இதில் என்ன சார் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மூணு செக்டர் இருக்குங்க, தட் இஸ் ஆட்டோமொபைல்ஸ், ரெசிடென்ஷியல் ஹவுசிங், எம்எஸ்எம்இ. சரியா, ஸோ ஆட்டோமொபைல்ஸ், ரெசிடென்ஷியல் ஹவுசிங், எம்எஸ்எம்இ, இந்த மூணு செக்டாரில் நீங்கள் லோன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதாவது பேங்க் லோன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும், தட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ சிஆர்ஆர்னா என்னது? இட் இஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதாவது ஒரு பேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்க வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேஷை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ரிசர்வாக வச்சிருக்கணும், அதுதான் சிஆர்ஆர். ஸோ இந்த சிஆர்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸை பொறுத்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னா சிம்பிளாக சொல்லணும்னா, த டெபாசிட் விச் இஸ் தேர் இன் தி பேங்க். சரியா, ஸோ லைபிலிட்டினா என்னது? த மனி விச் யூ ஹேவ் டு ரீபே பேக். இப்போ பேங்க்குக்கு இருக்கிற லைபிலிட்டி என்னது? டெபாசிட்ஸ். ஸோ எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி சிஆர்ஆர் ஷுட் பி டெபாசிட்டட் பை தி பேங்க் வித் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. புரியுதுங்களா? ஸோ இப்போ ரிப்பப்ளிக் ஐஎஸ் ஸ்டடி ஸ்பேஸ்ன்னு இருக்குன்னு வைங்களேன். சரி, அப்போ பார்த்தாலும் இதே எக்ஸாம்பிளாக எடுக்கிறீங்கன்னா, ஆமாங்க நான் ப்ரொமோட் பண்ணுவேன். ஸோ ரிப்பப்ளிக் ஐஎஸ் ஸ்டடி ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் நீங்கள் வந்து என்கிட்ட டெபாசிட் பண்ணுறீங்க, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டெபாசிட்டட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதில் 4% வந்து சிஆர்ஆர். இந்த 4% வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வச்சிடுவேன். புரியுதுங்களா? சரி, இப்போ என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி இஃப் பேங்க்ஸ் கிவ் லோன்ஸ், ரீட்டைல் லோன்ஸ் ஃபார் ஆட்டோமொபைல், ரெசிடென்ஷியல் ஹவுசிங், எம்எஸ்எம்இ செக்டர், தென் சிஆர்ஆர் இருக்கு இல்லையா, அதுல வந்து எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த செக்டர்ஸுக்கு அதிகமாக ஃபண்ட் பண்ணுவாங்க பேங்க், ஏன்னா சிஆர்ஆர்ல உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்குது இல்ல. ஸோ சார் எவ்வளோ சார் எக்ஸம்ஷன்ஸ்னா? அவ்வளோலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும், தட் இஸ் மோர் தென் எனஃப். ஃபைன். சரி, நெக்ஸ்ட் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க, தட் இஸ் ஈவன் டு மீடியம் என்டர்பிரைசஸ். சரி, இப்போ எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். சி அகைன், இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டு கொடுக்குறாங்க, அதாவது ரெப்போ ரேட்டுக்கு லோன் கொடுக்குறாங்க, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் கொடுக்குறாங்க, பேங்க் வந்து அதை வந்து லெண்ட் பண்ணுறாங்க. சரியா, இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து லோன் கொடுக்குறோம், நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுறோன்னா எந்த இன்டென்ஷனோட கம்மி பண்ணுறோம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மக்களுக்கு வந்து கம்மியான
வட்டியில பேங்க் லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க கொடுக்குறோம். சரியா? சி, அப்கோர்ஸ் பேங்க்குக்கு வந்து நிறைய காஸ்ட்டும் இருக்கும். அதாவது ஆப்ரேஷன் காஸ்ட், பேங்க்கோடைய ப்ராஃபிட்டு, அவங்க சேலரிலாம் கொடுக்கணும், சிஆர்ஆர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பேங்க்கு கிட்ட. சரியா? ஸோ இந்த காஸ்ட்டையும் அவங்க கன்சிடர் பண்ணி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மக்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யோசிப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, ஆனால் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தே ஃபாலோட் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் எம்சிஎல்ஆர், அதாவது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட். ஸோ மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, ஆனால் பேங்க்ஸுக்குன்னு சொல்லிட்டு சில காஸ்ட் இருக்கும், அது வந்து மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு நம்ம. புரியுதுங்களா? ஸோ அந்த மார்ஜினல் காஸ்ட்டை கன்சிடர் பண்ணுவாங்க, லெண்டிங் ரேட்டையும் கன்சிடர் பண்ணி பேங்க்ஸ் வந்து லோன் கொடுத்துருந்தாங்க மக்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் எம்சிஎல்ஆர். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதாவது என்னன்னா, இப்போ ரிப்போ ரேட்டு வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆர்பிஐ நினைச்சாங்கன்னா குறைப்பாங்க, ஆனால் பேங்க்ஸ் அதை வந்து குவிக்காக குறைக்கல. அதாவது எம்சிஎல்ஆர் கன்சிடர் பண்ணும்போது அதை அவங்க குறைக்கல. புரியுதுங்களா? ஸோ ஐ கிவ் யூ வித் அன் டீசென்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஒரு ரெப்போ ரேட் வந்து ஒரு 6% இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ பேங்க்குக்கு வந்து ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து ஒரு 6%ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ மக்களுக்கு வந்து 12% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து பேங்க் வந்து லெண்ட் பண்ணலாம். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெப்போ ரேட்டை 6%லேருந்து 4% ஆக்கிட்டாங்க. அப்போ பேங்க் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு லெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10%க்கு தான் லெண்ட் பண்ணோம். ஆனால் பேங்க் 10%க்கு லெண்ட் பண்ணல, ராதர் தே ஸ்டார்டட் லெண்டிங் ஒன்லி அட் 12%. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சேஞ்ச் பண்ணாங்க பேங்க். பேங்க் கிட்ட போய் ஏன் நீங்க மாத்துங்க, நீங்க ஏன் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்ஸை குயிக்காக மாத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, பேங்க் என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க உங்ககிட்ட வெறியமா வாங்குறோம், நாங்க மக்கள் கிட்ட இருந்தும் பணம் வாங்குறோம், டெபாசிட் அமௌண்ட்டும் வாங்குறோம், டெபாசிட்டுக்கு நாங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றாங்க பேங்க். அப்போ ஆர்பிஐ ஒண்ணுமே சொல்ல முடியல. ஸோ இதுக்காக என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னா, எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங் ரேட்ஸ் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங் ரேட்ஸ்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, சி நீங்க எம்சிஆர்எல்ஆர்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, ராதர் நாங்க 4 பெஞ்ச்மார்க் ரேட் கொடுப்போம். தட் இஸ் ரெப்போ ரேட் ஃபர்ஸ்ட் திங். அந்த செகண்ட் ஒன் இஸ் லைக் ட்ரெஷரி பில்ஸ் ஆஃப் 3 மந்த்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் ஆஃப் 6 மந்த்ஸ். ஸோ 2 and 3 ஆச்சா? அதுக்கப்புறம் பெஞ்ச் மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் பை FBIL, அதாவது ஃபினான்ஷியல் பெஞ்ச் மார்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் மூலமாக ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஃபார் தி பெஞ்ச் மார்க் டிட்டர்மினேஷன். எனிவே FBIL பத்தி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 பெஞ்ச்மார்க்ஸ் ரேட்டை கொடுத்துட்டாங்க. பெஞ்ச்மார்க்ஸ் ரேட்டை கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன காஸ்ட் இருக்கு, சிஆர்ஆர், ஆப்ரேஷன் காஸ்ட், ப்ராஃபிட், இதை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, இந்த பெஞ்ச்மார்க் ரேட்ஸை கன்சிடர் பண்ணிட்டு நீங்க லெண்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், ரெப்போ ரேட் மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, இப்போ 6லேருந்து 4 ஆகிட்டாங்கன்னா பேங்க் அழகா 10% ஆக்கிடும். புரியுதுங்களா? ஸோ ஃப்ளோட்டிங் ரேட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபைன். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட்ஸ் வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு தான் இருந்தது, இப்போ மீடியம் என்டர்பிரைசஸுக்கு கூட எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மீடியம் என்டர்பிரைசஸுக்கு கூட இந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க்கிங் ரேட்ஸ் கன்சிடர் பண்ணணும், அதாவது நியூ ஃப்ளோட்டிங் ரேட்ஸை தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சீப்பான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கிடைக்கும், அவங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. புரியுதுங்களா? ஃபைன். சரி, நெக்ஸ்ட் என்ன ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒன் டைம் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம் ஃபார் எம்எஸ்எம்இ அட்வான்ஸ். அதாவது சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடறேன். சி, எம்எஸ்எம்இ கடன் வாங்கியிருக்கோம், கடனை திருப்பி கொடுக்காம இருக்கும். சரியா? ஸோ ஒரு அக்கௌண்ட் வந்து என்பிஏவாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நான் பர்ஃபார்மிங் அசட்டு. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசட்லேயே ஸ்டாண்டர்ட் சப் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஒரு நான் பர்ஃபார்மிங் அசட் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் தே கேன் ரீஸ்ட்ரக்சர் தேர் லோன். புரியுதுங்களா? ஸோ ரிபப்ளிக் ஆஃப் ஸ்டடி ஸ்பேஸ் வந்து ஒரு 15 லட்ச ரூபா போட்டு ஸ்டடி ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்த 15 லட்ச ரூபாவும் பேங்க்லேருந்து லோன் வாங்கி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். இப்போ பேங்க்குக்கு நான் பேமெண்ட் கொடுக்க முடியல, அதாவது ஒரு 2 டியூ மிஸ்ஸிங்காக இருக்கு, நான் பர்ஃபார்மிங் அசட்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் நான் எம்எஸ்எம்இ செக்டரில் இருக்கிறேன். அப்போ பேங்க் என்ன கூப்பிட்டு, சரி ரைட்டு, நீ 2 லோன் டியூ கட்டல, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டாங்கன்னா, சார் ஸ்டூடெண்ட் ப்ரொமோட் பண்ணுறது இல்லை சார் அப்படின்னு நான் சொல்லுவேன், அதெல்லாம் வேற விஷயம், பட் ஸ்டில் நான் இவ்வளோதான் சார் கட்ட முடியும் அப்படின்னா, பேங்க் என்ன சொல்லணும்னா, சரி ஓகே உன்னுடைய லோனை வந்து நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம் வந்து எம்எஸ்எம்இ செக்டருக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. தட் இஸ் அப் டு 31st December 2020. சரியா? ஸோ ஏற்கனவே திவால் ஆனவங்களுக்குலாம் கிடையாது, ஆனால் நியாயமாக பேங்க்குக்கு லோனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷன் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு வெறியும் இது. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் கைட்லைன்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ரியல் எஸ்டேட் செக்டர். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரியல் எஸ்டேட் செக்டர் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதே லைன்ஸில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ இந்த லோன்ஸ் கொடுக்கும்போது எப்போ லோன் கொடுக்குறாங்களோ அப்போலேருந்தே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஆனால்
சி இவங்க லோன் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகும். ஸோ கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் வெறியும் இவங்க வந்து இவங்க பாக்கெட்லேருந்து தான் பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? ஸோ எல்லாம் வாடகைக்கு வந்து இல்லை ஃப்ளாட்ஸ் எல்லாம் விற்றதுக்கு அப்புறம் தானே இவங்களுக்கு பணம் வரும் ரியல் எஸ்டேட் செக்டருக்கு. ஸோ அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் யார் கட்டணும்? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லோனு கொடுக்கும்போது சில எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு டேட்ஸ், தட் இஸ் நீங்கள் கமர்ஷியல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு லோன் அமௌண்ட்டில் கன்செஷன், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறதுல கன்செஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துட்டு வந்துருக்காங்க, புரியுதுங்களா? ஃபைன். நவ் த நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் விச் ஹாஸ் பீன் பாட் ஆர் விச் ஹாஸ் பீன் மென்ஷன்ட் இன் தி மானிட்ரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் லைக் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் மர்ச்சன்ட் பேங்கிங் ஆப்ஸ்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின், பீம் ஆப், இவங்களாம் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் கூட எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா ரெண்டு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் தான், ஒன்று பல்லவன் கிராமின் பேங்க், இன்னொன்று வந்து பாண்டியன் கிராமின் பேங்க்னு நினைக்கிறேன், பாண்டியன் பேங்க் அண்ட் பல்லவன் கிராமின் பேங்க். ஸோ இப்போ இந்த ரெண்டு பேங்க்கும் இனிமேல் பீம் ஆப்பு பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இயர் ஆஃப்டர் ஈவன் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் கேன் ஹாவ் மர்ச்சன்ட் அக்கௌண்ட்ஸ், அதாவது பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கலாம். ஃபைன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் வித் ரிகார்ட்ஸ் டு பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதாவது டிஜிட்டலைசேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவரையும் இல்லாமல் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம்மை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கிறாங்க. பிளஸ் ஆடட் டு இட் செக் ட்ரங்குவேஷன் சிஸ்டம், அதாவது செக் சிஸ்டம்மை வந்து பேன் இண்டியா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாக இருக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி மெஷர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் பண்ணால் எகனாமிக் growth rate கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அப்படினு சொல்லிட்டு RBI எடுத்துட்டு வந்திருக்கிற இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம். ஃபைன், ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். சோ தி மேஜர் இனிஷியேட்டிவ் இஸ் லைக் லாங் டம் ரெப்போ ஆபரேஷன்ஸ் பிளஸ் ஆடட் டு இட் எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க்கிங் ரேட்ஸ், மற்றது எல்லாமே வந்து டைமுக்கு டைம் எடுத்துட்டு வர்றது தான். ஆனால் CRR-ல எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க்கிங் ரேட்ஸ், லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன்ஸ், இதெல்லாம் வந்து மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஐ ஹோப் த பேக்ரவுண்ட் இஸ் குவைட் கிளியர். ஈவன் ஃபார் யுவர் மீன்ஸ் திஸ் வில் பி குவைட் ஹெல்ப்ஃபுல். ஃபைன். ஸோ வில் மூவ் ஆன் டு தி ஆர்டிகல், தட் இஸ் ஆன் தி ஃப்ரண்ட் ஃபுட். ஸோ இந்த ஆர்டிகல் ஸ்டார்டிங்கில் ஆனியன் பிரைஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனியன் பிரைசஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்ததுனால ஆர்பிஐ ஒரு மெஷரும் எடுக்க முடியல. சி ஆர்பிஐ உடைய வேலை என்ன, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், தட் இஸ் டு கீப் இன்ஃப்ளேஷன் அப் டு 4% ± 2%. ஆனால் பிகாஸ் ஆஃப் தி ரைஸ் இன் தி ஃபுட் ப்ரைசஸ் அண்ட் எஸ்பெஷலி ஆனியன் ப்ரைசஸ் ஆர்பிஐ ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இப்போ ஆனியன் ப்ரைசஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இதனால ஆர்பிஐ ஹஸ் காட் சம்திங் டு டூ இன் தி மார்க்கெட். And at present there happens to be an economic slowdown. So in the economic slowdown kaga monetary policy has brought in certain initiatives. And idu veriyum illama RBI governor Shaktikanta Das என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி நாங்கள் ஆஃப் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம், இன்னும் முழு பிக்சர் பாக்கி இருக்குது அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாட் ஆர் தி ஹாஃப் மெஷர்ஸ் விச் ஹஸ் பீன் பாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோஸ் பேஸ் பண்ணி இனிஷியேட்டிவ்ஸ், MSMEக்காக இனிஷியேட்டிவ்ஸ், அண்ட் இதுவரையும் இல்லாமல் 1 and 3 years ரெப்போ ரேட்ஸ் ஃபார் தி பேங்க்ஸ், அண்ட் இதுவரையும் இல்லாமல் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ நம்ம பேக்ரவுண்டில் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஆர்டிகல் பேசுகிறாங்க. அண்ட் இதுவரை எல்லாமே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி நாங்கள் ஒரு அக்காமடேட்டிவ் ஸ்டான்ஸ் எடுப்போம், ஸோ எக்கானமியை ரிவைவ் பண்ணுறதுக்காக நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அஸ் லாங் அஸ் வி டோன்ட் அச்சீவ் க்ரோத் வி வில் பிரிங் இன் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் திஸ். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வாண்ட்ஸ் க்ரோத் இன் தி எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ வரப்போகிற ஃபியூச்சரில் ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட மீன் பண்ண வராங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வெல்கமான மெஷர். அண்ட் இது வரையும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன் வந்து 6.5% வச்சிருக்காங்களாம், தட் இஸ் ஃபார் தி கரண்ட் குவார்ட்டர். அண்ட் இது வரையும் இல்லாமல் 2021 இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 to 5.4% வரையும் தான் இருக்குமா, சரியா? ஸோ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்டாக தான் வச்சிருப்பாங்க ஆர்பிஐ. இது வரையும் இல்லாமல் இவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து 6% வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஷோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குவைட் அச்சீவபிளான ஒரு ப்ராசஸ் தான், தட் இஸ் ஃபார் தி அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர். அண்ட் இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு வந்ததுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ஹஸ் டேக்கன் அ ஃப்ரெண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகளை முடிச்சிடுறாங்க, புரியுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகளில் ஜஸ்ட் தான் பேசியிருக்காங்க, அதாவது எடுத்துகிட்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸை. ஆனால் நம்ம பேக்ரவுண்டில் பார்த்தோம் இல்லையா, தட் இன்ஃபர்மேஷன் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஃபைன், எனிவே வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் ஃபார் எ டேட்டா ஃபயர் வால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்தியன் பேஷண்ட்ஸோடைய மெடிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கா இன்டர்நெட்டில். ஸோ மெடிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண வராங்க. அண்ட் இதுவரையும் இல்லாமல் அந்த ஜெர்மன் சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.2 million ரிப்போர்ட்ஸ் இருக்குதான், அதாவது 1.02 12 lakh medical reports இருக்குதான். அண்ட் இதுவரையும் இல்லாமல் மெடிக்கல் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
21 million. ஸோ ஒரு மில்லியன்னா 10 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட 1 கோடி 20 லட்சம் மெடிக்கல் ஃபோட்டோஸ் இருக்குதான் அதில். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, சி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் கிரியேட் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் பிஷிங். அதாவது பிஷிங்னா ஒரு ஃப்ராடுலண்ட் ப்ராக்டிஸ் மாதிரி, தட் இஸ் சென்டிங் இமெயில்ஸ் ஆர் சென்டிங் ஃபோட்டோஸ் டெல்லிங் தட் இது நீங்கள் தானே எங்ககிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி காசு பிடுங்கிறதுக்காங்க. ஸோ இது வந்து பிஷிங். அண்ட் இது வெறும் இல்லாமல் திஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் சோஷியல் இன்ஜினியரிங்ன்றாங்க. அதாவது ரியாலிட்டிஸை தெரிஞ்சுக்கிட்டு சொசைட்டியில் என்ன நீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி. அண்ட் இது வெறும் இல்லாமல் இப்போ டேட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டார்க் நெட்டில் கூட ஈஸியாக அவைலபிளாக பண்ணிடலாம் யார் நினச்சாலும், சரியா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அ காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்றாங்க. சரி, வை தேர் ஹேப்பன்ஸ் டு பி அன் டேட்டா லீக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி யூ நீட் டு நோ சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் பிக்சர் ஆர்ச்சிவிங் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், அதாவது பிஏசிஎஸ் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ பிஏசிஎஸ் சர்வர்ஸ்னா என்னன்னா, சி மெடிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான சர்வர்ஸ் தான் இந்த பிஎஸ்சிஎஸ், அதாவது பிக்சர் ஆர்ச்சிவிங் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பிஎஸ்சிஎஸ், சரியா? ஸோ இந்த பிஎஸ்சிஎஸ் சர்வர்ஸ்ல என்ன ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடி ஸ்கேன்ஸ், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ், போட்டோஸ் ஆஃப் தி பேஷண்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பிஎஸ்சிஎஸ்ல. ஸோ எப்படி நீங்கள் எக்ஸல் ஷீட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அந்த மாதிரி இது பிஎஸ்சிஎஸ். இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் வந்து வேற விதமாக இருக்கும், அது நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிற ஸ்பெசிஃபிக்கான சர்வர் தான் இந்த பேக்ஸ். ஸோ பேக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கூட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம், சரியா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ஸ் சர்வர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் சுத்தமாக இல்லை. ஸோ ஒருத்தர் வந்து ஈஸியாக தன்னுடைய ரிப்போர்ட்ஸை வந்து பேக்ஸ் சர்வர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம், எப்போ வேணாலும் அந்த பேக்ஸ் சர்வர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம். ஆனால் இதை பேஸ் பண்ணி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, யார் நினச்சாலும் ஈஸியாக இன்ஃபர்மேஷனை கிராக் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது, சரியா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்ஸ் சர்வர்ஸ் ஒழுங்காக இல்லை. அண்ட் இது வரையும் இல்லாமல் இதுக்கெல்லாம் பேசிக் ரீசனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பராக இல்லை, டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிற ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ இப்போ யூரோப்பியன் யூனியன் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தே ஹேவ் தேர் ஓன் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன். ஸோ ஜிடிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்தியாவில் ஸ்டில் வி ஆர் ரெட் டு பிரிங் இன் அ டேட்டா ப்ரொடெக்ஷன் பில், சரியா? ஸோ டிராஃப்ட் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் இஸ் தேர், ஆனால் இட் இஸ் எட் டு பி பாஸ்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி தட் இஸ் இன் தி செகண்ட் பேரா, பி என் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி வந்து தன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ நம்ம பார்த்துருப்போம் டேட்டா பிரின்சிபல்ஸ்னா என்ன, டேட்டா ஃபிடிஷியரிஸ்னா என்ன. ஸோ டேட்டா பிரின்சிபல்ஸ்னா நம்ம, தட் இஸ் த பர்சன் ஹூ கிவ்ஸ் தி டேட்டா இஸ் கால்ட் அஸ் டேட்டா பிரின்சிபல்ஸ். டேட்டா ஃபிடிஷியரிஸ்னா த பர்சன் ஹூ கலெக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் தி டேட்டாஸ் இஸ் கால்ட் அஸ் டேட்டா ஃபிடிஷியரிஸ். ஸோ இப்போ நம்ம டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறாங்களா ஜியோ கம்பெனி, அவங்க வந்து டேட்டா ஃபிடிஷியரிஸ் அப்படின்வோம். ஸோ இதை நான் டீட்டெயிலாக எடுத்திருக்கேன், ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் வாட் டஸ் த டிராஃப்ட் பர்சனல் டேட்டா பில் ட்ரைஸ் டு சே. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு மிஸ்மேட்ச் தெரிய வருது, ஒரு பேரடாக்ஸ் ஒன்று இருக்கு. கமிட்டி சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸை விட பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்ல வந்து நிறைய ஆஸ்பெக்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் லைக் குவைட் கன்சர்ன் வென் இட் கம்ஸ் டு ப்ரொடெக்டிங் தி பர்சனல் டேட்டா. ஸோ பைரசி ப்ரைவசி வந்து சேஃப்கார்டு பண்ணப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது இந்த பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லுக்காக. ஸோ த லிங்க் ஆஃப் தட் இஸ் கிவன் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ, ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ செக் ஆன் இட். பட் ஹவ்எவர் இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, சி தி கவர்மெண்ட் ஹேஸ் டு இம்ப்ளிமெண்ட் தி ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் பிகாஸ் இட் ஹாஸ் டைல்யூட்டட் ஃபியூ ப்ரொவிஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பர்சனல் டேட்டாவே வந்து 2-3 வகையாக பிரிச்சிருக்காங்க, அதாவது பர்சனல் டேட்டா, கிரிட்டிக்கல் டேட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு, அண்ட் ஈவன் சென்சிட்டிவ் டேட்டா ஃபார் தட் மேட்டர். ஸோ சென்சிட்டிவ் டேட்டா அண்ட் கிரிட்டிக்கல் டேட்டாலாம் கவர்மெண்ட்டுடைய பெர்மிஷன் வச்சு தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸிகூட்டிவ்ஸ் கிட்டே இது பவர் கொடுக்குற மாதிரி இருக்குது டேட்டாஸை பேஸ் பண்ணி, ஈஸியாக டேட்டா பிரீச்செலாம் நடந்துடும். ஸோ தேர் ஆர் குவைட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் விச் இஸ் ப்ரிவேலிங் இன் தி பில் விச் ஹேஸ் டு பி அட்ரஸ்டு. அண்ட் அன்டில் ஆர் அன்லெஸ் வி பிரிங் இன் தீஸ் சார்ட் ஆஃப் லாஸ், தட் இஸ் அ டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்ம எடுத்துகிட்டு வராததுக்கு முன்னாடி, வி வில் சி தீ சார்ட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டா லீக் ஆகும், இந்த மாதிரி டேட்டா மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. So what is the need of the RS? Data Protection Act. And the Data Protection Act கூட எப்படினா, அதுல இருக்கிற ஷார்ட்கமிங்ஸ் ஓவர்கம் பண்ணி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். So that privacy is ensured, security is ensured அப்படினு சொல்லிட்டு பேசுறதா இந்த ஆர்டிகல். ஃபைன். So just an updation, why there is a need for a data protection bill அப்படினு சொல்லிட்டு மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா நீங்க எழுதலாம். அதாவது even the example of medical reports being leaked in the internet அப்படினு சொல்லிட்டு நீங்க எழுதலாம். ஃபைன். And of course PACS பத்தி பார்த்தோம், that is picture archiving and communication systems. So these are the two important points which you can infer from this article. Anyway, we'll move on to the next article, that is
listening to the call of the informal. So friends, article போறதுக்கு முன்னாடி I'll just ask you a basic question. அதாவது ஃபார்மல் செக்டர்னா என்ன, இன்ஃபார்மல் செக்டர்னா என்ன? See friends, there is nothing called as formal or informal sector. It is like organized sector அதான் நம்ம ஃபார்மல் செக்டர்னோ, அன்ஆர்கனைஸ்டு செக்டரை இன்ஃபார்மல் செக்டர்னு, சரிங்களா? ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் லைக் 10 பேருக்கும் கம்மியான மக்கள் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்கள ஒரு என்டர்பிரைசஸில், தென் அது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர். ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டர் ஆர் சம்திங் விச் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் வித் தி கவர்மெண்ட். அண்ட் இதுவரை இல்லாமல் இவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒன்றுமே இருக்காது, அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ ஒர்க்கர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா தே டு நாட் என்ஜாய் செக்யூரிட்டி அண்ட் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காது. ஒர்க்கர்ஸ் டு நாட் என்ஜாய் எனி பெனிஃபிட்ஸ். ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டர் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபார்மல் செக்டர். புரியுதுங்களா? வேறு இந்த ஆர்கனைஸ்டு செக்டர் லைக் தே என்ஜாய் தி செக்யூரிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் நிறைய ஆக்ட்ஸ் கம்ஸ் இன் டு பிளே, ஃபிக்ஸட் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கும், தே கெட் தி பெனிஃபிட் ஆஃப் பென்ஷன்ஸ் அண்ட் ப்ரொவிடன்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். புரியுதுங்களா? சரி, ஓகே, ரைட். நோ வில் மோன் டு தி ஆர்டிகல் தட் இஸ் லிஸ்னிங் டு தி கால் ஆஃப் தி இன்ஃபார்மல். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் பட்ஜெட்டில் இன்ஃபார்மல் செக்டர்ஸை கன்சிடரே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சரியா? ஸோ ஃபார்மல் செக்டர்ஸுக்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச் ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்களா, அண்ட் அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஃபார்மலைசேஷன்ஸ் மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஃபார்மலைசேஷன் அவுட்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அந்த அவுட்கம்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கிறது இல்லையா, பிஸ்னஸ் அவுட்கம்ஸ் ப்ராப்பராக இருக்கிறது இல்லையா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டெவலப்பிங் நேஷன்ஸில் இன்ஃபார்மலைஸ்டு செக்டர் அதிகமாக இருக்குது, ஃபார்மலைசேஷன் அலோன் டஸ் நாட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அண்ட் இதுவரையும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி ஃபார்மலைசேஷன் வந்து ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ் தான், அதாவது ஒரு நேஷனில் ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் தான் இருக்கணும், ஃபார்மலைஸ்டு செக்டர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னா, தென் அது வந்து இன்ஃபார்மல் என்டர்பிரைசஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ இன்ஃபார்மல்லேருந்து ஃபார்மல் ட்ரான்சிஷன் தான் இருக்கும், அண்ட் இந்த ட்ரான்சிஷன் கூட எப்படின்னா தானாக நடக்கணும், ஒன் கேனாட் ஃபோர்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎல்ஓ சொல்கிறாங்க, தட் இஸ் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். சரி, நவ் ஒரு க்வெஸ்சன் ஒன்று ரைஸ் ஆகுது, அதாவது ஃபார்மலைஸ்டு செக்டர்ஸுக்கு தான் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகலில் சொல்கிறாங்க. ரைட், இப்போ ஒரு செக்டர் இன்ஃபார்மலாக இருக்குன்னு வைங்களேன், தென் அதை ஃபார்மலாக மாற்றணும்னா வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் யோசிப்பாங்க. ஸோ இப்போ ஃபார்மலைசேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸுக்கு வந்து பெனிஃபிட். ஸோ பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கும், அண்ட் இதுவே இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ணுவாங்க, அண்ட் டேக்ஸ் லாஸ் எல்லாமே அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணணும், ஸோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ். பட் ஹவவர் அந்த ஃபர்முக்கு சில நெகட்டிவிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இந்த ஆர்டிகலில். ஸோ இப்போ இந்தியாவில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா இதை செக் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது இன்ஃபார்மல் செக்டர் கிட்டே இருக்குது. ஸோ இன்ஃபார்மல் செக்டர் ஹேஸ் அன் வாஸ்ட் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ பீட் ஃபார் தி யூத் ஆர் பீட் ஃபார் அதர் பீப்புள், ஈவன் லிட்ரேட் பீப்புளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபார்மல் செக்டர்ஸ் கொடுக்குது. சரியா? ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செக்டர் வந்து அன்ஆர்கனைஸ்டுலேருந்து ஆர்கனைஸ்டாக மாறுதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் வாட் ஆர் தி டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டிமெரிட்ஸ் ஃபார் ஹூம்? ஃபார் தி செக்டர் ஹூ இஸ் டேர்னிங் இன் டு ஃபார்மலைஸ்டு. சரிங்களா? ஸோ இப்போ ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்டடி ஸ்பேஸ் வந்து இன்ஃபார்மல் செக்டருங்க, இப்போ நான் ஃபார்மல் செக்டராக மாறணும்னா தென் வாட் ஆர் தி டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிமெரிட்ஸ் என்னவாக இருக்கும்? சி, நான் ஃபார்மலைஸ்டாக மாறுறேன்னா அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்னா, இட் இஸ் லைக் பேங்க் லோன் கிடைக்கும், தென் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன் ரியாலிட்டி த காஸ்ட் விச் ஐ ஹாவ் டு பிளேஸ் இஸ் ஹை, அதுக்கு நான் இன்ஃபார்மல் வேலையே பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுவேன். சரியா? ஸோ இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ போத் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செக்டர்ஸ் நீட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நீட் அண்ட் எம்ப்ளாயி ஒரு ஒர்க்கர். இப்போ ஃபார்மல் செக்டரில் என்னென்னா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், இதுக்கு டைம் ஆகும், அண்ட் இது வரையும் இல்லாமல் அவங்கள வந்து மானிட்டர் பண்ணணும். ஆனால் இன்ஃபார்மல் செக்டர்ஸில் இதுக்கான அவசியம் இருக்காது, ஏன்னா இன்ஃபார்மல் செக்டர்ஸில் மானிட்டர் பண்ணுறது ஈஸி, ஏன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸாக இருக்கும். அண்ட் இது வரையும் இல்லாமல் இப்போ எம்ப்ளாயி இருக்கான்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்க கூட ஒரு சாஃப்ட் ஸ்கில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் உடுப்பு, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சாஃப்ட் ஸ்கில், பீப்பிள் டு பீப்பிள் கான்டாக்ட் ஜென்ரேட் ஆகும். அண்ட் ஒரு ஃபர்ம் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதோடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ், இட் இஸ் நாட் தி ஹார்ட் ஸ்கில்ஸ் சச் அஸ் ஃபினான்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் விச் இஸ் அவைலபிள், ரேதர் இட் இஸ் தி சாஃப்ட் ஸ்கில் ஹவு வெல் யூ எங்கேஜ் வித் தி எம்ப்ளாயிஸ். ஸோ இன்ஃபார்மல் செக்டர் அது ப்ரொவைட் பண்ணுது. சரியா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போதைக்கு வேர்ல்டு சிச்சுவேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மல் செக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட்ஸை குளோபலி சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்போ பிசினஸ் ப்ரிவைல் ஆயிருக்கான். சரியா? ஸோ இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கு, ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராகவே இருக்குன்னு சொல்லுவீங்களா, அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்
பண்ணுவான், அதாவது இன்வெஸ்ட் பண்ணுவான், ஒர்க்கர்ஸுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பான், அம்யூனிட்டிஸ் கொடுப்பான், ஃபெசிலிட்டி கொடுப்பான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளாக வேஜஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வான், தன்னுடைய கம்பெனியை ஒரு தன்னுடைய சோர்ஸை வந்து வேற இடத்துக்கு மாற்றிடுவான், எங்கே லோ காஸ்ட் இருக்குதோ அங்கே மாற்றிடுவான். சரியா? ஐ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இப்போ கியா கார் கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நம்புறேன். அவங்க வந்து நம்ம நெய்பரிங் ஸ்டேட்டில் தான் ஃபேக்டரி பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் டேர்ன் அவுட் தே ஆர் அபவுட் டு ஷிஃப்ட் தேர் ஃபார்ம் இன் தமிழ்நாடு. அண்ட் இதுவரையும் இல்லாமல் லேபர் காஸ்ட் அங்கே அதிகமாக இருந்தது போல. சரியா? ஸோ ஃபார்மலைசேஷனில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ளை இன்ஃபார்மல் செக்டர்ஸ் அழகாக சீக் பண்ணிடுறாங்க, வேர் சப்ளையும் ப்ராப்பராக கிடைச்சிருது அண்ட் லோயஸ்ட் காஸ்ட்லையும் கிடைச்சிருது. ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி இன்ஃபார்மல் செக்டர்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும், ரேதர் கவர்மெண்ட் வந்து இதை ரெடியூஸ் பண்ணக்கூடாது, ரேதர் இவங்களை வந்து பூஸ்ட் பண்ணணும். ஆனால் பூஸ்ட் பண்ணும் போதே தே ஹாவ் டு என்ஷூர் தட் த எம்ப்ளாயிஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் தேர் தே ஒர்க் அண்டர் ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த அவங்களுடைய சேஃப்டி, அவங்களுடைய டிக்னிட்டி, அவங்கள வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு வரணும் இன்ஃபார்மல் செக்டர்ஸ்ல. சரியா? ஸோ இன்ஃபார்மல் செக்டர்ஸ்னா டெக்னாலஜி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. ஐ ஹேப்பன் டு பி அ சிங்கிள் பர்சன் ஹூ டேக்ஸ் அ வீடியோ, ஸோ இட் இஸ் நாட் டு லைக் பூஸ்ட் மை செல்ஃப். பட் எஸ், தேர் ஆர் மெனி சேனல்ஸ் வேர் 15-20 பீப்புள் சிட் அண்ட் மேக் அ சிங்கிள் வீடியோ 40 மினிட்ஸ். ஸோ ஐ மைட் பி அன் இன்ஃபார்மல் செக்டர் பட் மை எஃபிஷியன்சி இஸ் குட் ஆஸ் தி ஃபார்மல் செக்டர் விச் இஸ் அவைலபிள். ஈவன் இன்ஃபார்மல் செக்டர் இஸ் அட்வான்ஸ்ட் இன் டெக்னாலஜிஸ். ஆனால் த ப்ராப்ளம் இஸ் லைக், இதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு புது சிஸ்டம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பாலிசி மேக்கர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. புரியுதுங்களா? ஸோ இன்ஃபார்மல் செக்டர்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணணும் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, ஆனால் ஹவு டு பூஸ்ட் இட், ஹவு டு ரெகுலேட் இட், இதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். ஹவு டு பிரிங் இன் அ நியூ சிஸ்டம் டு ரெகுலேட் தி இன்ஃபார்மல் செக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி நீட் டு ரீஓரியன்ட் தி பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல் செக்டர்னா ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் இதுவரையும் இல்லாமல் இன்ஃபார்மல் செக்டர் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இதை ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ யூ மேக் அ பாலிசி ரீஓரியன்டேஷன். செகண்ட், அலவ் இட் டு டெவலப். சரியா? ஸோ அலவ் இட் டு டெவலப்னா, இப்போ ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு இன்ஃபார்மல் செக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அதுதான் ஃபார்மல் செக்டருக்கான ஒரு பாத்வே. ஸோ நம்ம ஐஎல்ஓடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்துருப்போம். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். இன்ஃபார்மல் செக்டர் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். இப்போ இன்ஃபார்மல் என்டர்பிரைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், இட் ப்ரொவைட்ஸ் அ ஸ்பேஸ் ஃபார் தி பீப்பிள் டு லேர்ன், டு இன்கர் தி ஸ்கில்ஸ் அண்ட் டு ஜாயின் தி ஃபார்மல் செக்டர்ஸ். ஸோ இப்போ நான் இன்ஃபார்மலாக தான் இருக்கேன், பட் இன் ஃபியூச்சர் ஐ மே டேர்ன் இன் டு அண்ட் ஃபார்மல் செக்டர் ஹேவிங் அ பிக் இன்ஸ்டிடியூஷன். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, தே நீட் டு லேர்ன் வாட் த இன்ஃபார்மல் என்டர்பிரைசஸ் ஆர் டூயிங். ஸோ பாலிசி மேக்கர்ஸ் அதை சீக் பண்ணணும், இன்ஃபார்மல் செக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க லேர்ன் பண்ணணும் இதை. புரியுதுங்களா? ஸோ சப்போர்ட் இன்ஃபார்மல் என்டர்பிரைசஸ், ஃபைண்ட் அன் ஈஸியர் வே டு ஆர்கனைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் தெம். ஆனால் கவர்மெண்ட் வந்து ஃபார்மலைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிளேஸ் பண்ணுறது தப்பு. சரி, இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, யூ கேன் பிரிங் இன் எம்என்சிஸ், யூ கேன் பிரிங் இன் லார்ஜ் கம்பெனிஸ், பட் அட் த மீன் டைம் இந்த எம்என்சிஸ் அண்ட் லார்ஜ் கம்பெனிஸ் மூலியமாக எகனாமி வேணா ரைஸ் ஆகலாம், பட் அந்த பாட்டம் ஆஃப் தி பிரமிட்ல இருக்கிற மக்களுக்கு வந்து பணம் போய் சேராது. புரியுதுங்களா? ஸோ நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல கூட ரேங்க் வாங்கிடலாம் நல்லா, ஆனா இன்இக்வாலிட்டியை வந்து குறைக்க முடியாது. ஸோ வி நீட் டு சப்போர்ட் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு சேஞ்ச் அவர் மைண்ட் செட். கவர்மெண்ட் நீட்ஸ் டு சேஞ்ச் அவர் மைண்ட் செட். தே நீட் டு ஸ்டாப் சீங் இன்ஃபார்மல் செக்டர் ஆஸ் பேட் திங் ஃபார் தி எகனாமி. செகண்ட் திங் இஸ் லைக், கவர்மெண்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இன்ஃபார்மல் செக்டர் ரேதர் தன் ஃபார்மல் செக்டர். ஏன்னா இதுதான் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ். ஸோ தி நீட் டு ஆர்கனைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் தி இன்ஃபார்மல் sectors also. Third one வந்து policy makers say they need to adapt with the informal sectors. They need to support informal sectors. Rather, they should not force to formalize them. So, ஒரே point சுத்தி வலைச்சு கொஞ்சம் expanded ஆக பேசுறாரு. சரியா? Fourth point என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, see, informal sectors உடைய networks and clusters இருக்கு இல்லையா, அதை நீங்க strengthen பண்ணணும் அப்படின்றாரு. புரியுதுங்களா? So, இப்போ ஒரு agriculture farmers இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு network system இருக்குதுன்னா, அந்த network நீங்க boost பண்ணணும். எப்படி boost பண்ணணும்னா, resource sharing மூலியமாக. So, இப்போ நம்ம பார்த்திருப்போம் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு இன்ஃபார்மல் செக்டர் பேஸ்டு ஆர்கனைசேஷன் வேர் ஃபார்மர்ஸ் கம் இன் டுகெதர், தே ப்ரொடியூஸ் டுகெதர், தே செல் டுகெதர், தே மேக் ப்ராஃபிட் அவுட் டுகெதர். இப்படி இருந்ததுனா எஃபிஷியன்சி வளரும். அண்ட் இது வெறியும் இல்லாமல் யூ ஹாவ் டு மேக் தீஸ் சார்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்மால் கிளஸ்டர்ஸ் அண்ட் நெட்ஒர்க் பேஸ்டு என்டர்பிரைசஸ் காம்படேட்டிவ். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஃபோர்த் பாயிண்ட், நெட்ஒர்க்ஸ் அண்ட் கிளஸ்டர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஃபிஃப்த் பாயிண்ட், திஸ் ஆர்டிகல் ட்ரைஸ் டு சே இஸ் லைக், லேபர் ரிஃபார்ம்ஸ், லேபர் ரிஃபார்ம்ஸ் சொல்லிட்டு சும்மா மோடம் அடிக்காதீங்கன்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஹார்டான லேபர் ரிஃபார்ம்ஸ் இருக்கணும், ஸோ தட் ஒர்க்கர்ஸ் கேன் ஒர்க் ஈஸிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேபர் ரிஃபார்ம்ஸ் வரணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைசஸ் உடைய சைஸும் வந்து பெருசாக இருக்கணும், அப்போ தான் இந்த லாஸ் எல்லாம் அப்ளை ஆக முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ லேபர் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா, ஈவன் கம்பெனிஸ் ஆர் ஆஸ்கிங் லைக், யூ கிவ் அஸ் ப்ரொவிஷன்ஸ் வேர் வி கேன் ஹையர் லேபர்ஸ் ஈஸிலி அண்ட் ஃபயர் தம் வெரி ஈஸிலி அப்படின்னு சொல்ற மாதிரி. பட் ஆனால் இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃபார்மல் செக்டாரில் இந்த ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசிலாம் ஒர்க் ஆகாது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி இன்ஃபார்மல் செக்டர்ஸ் ஆர் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க, 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ 10
பேரில் நீங்கள் எத்தனை பேரை வெளியேற்றிடுவீங்க, எத்தனை பேரை உள்ளே சேர்த்துப்பீங்க நீங்கள். ஸோ லாஸை வந்து சிம்பிளிஃபைடு பண்ணணும் சரியா. ஸோ கண்டிஷன்ஸ் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் வந்து என்ஷோர் பண்ணணும் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, பட் அட் த மீன் டைம் லாஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ தட் ஈவன் இன்ஃபார்மல் செக்டர்ஸ் கேன் ஒர்க் வெரி ஈஸிலின்னு சொல்கிற மாதிரி. சி பட் அகெயின் லேபர் லா டு நாட் அப்ளை டு இன்ஃபார்மல் செக்டர், அதுவும் ஒரு பாயிண்ட் தான் சரியா. ஃபைனலி என்ன சொல்ல வராங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபார் தோஸ் உந்தி இன்ஃபார்மல் செக்டர். ஸோ இப்போ ஃபார்மல் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு தான் பென்ஷன்ஸு ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம். ஆனால் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸு ஹெல்த் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் செக்டர்ஸுக்கு வந்து இல்லை. ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வாட்டுன்னு சொல்கிற மாதிரி கூட நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. ஸோ இதுக்காக என்ன செய்யணும்னா கவர்மெண்ட் இன்ஃபார்மல் செக்டர்ஸுக்கு எடுத்துகிட்டு வராமல் வேறு வழியாக பூஸ்ட் பண்ணலாம். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், ஓல்டேஜ் பென்ஷன் சிஸ்டம் எடுத்துகிட்டு வரலாம் சரியா. சோ சொசைட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து சேஞ்சஸ் எடுத்துட்டு வரலாம் கவர்மெண்ட். சோ இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ் வளரும், எகனாமி கூட பூஸ்ட் ஆகும். சோ வாட் வி நீட் இஸ் லைக் ரீஓரியன்டிங் பாலிசிஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்ல வராங்க, புரியுதுங்களா? சோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ். அண்ட் இப்போ நான் சில பாயிண்ட்ஸ் சொல்றேன் பாருங்க, தட் இஸ் டு ரிவைவ் இன்ஃபார்மல் எகனாமிஸ். ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் should provide loans to informal sectors seriya. So one of the major hurdles for informal sectors is like government vandu loans kuduka matrendraanga or banks for that matter does not give loans. So ipo neenga formal sector la irukinga, you can produce a piece of paper and you can get the loan, but what about informal sectors? Avangalukku loan kadaikiradhu romba difficult aga irukku, so adanalu avanga valara mudiyaradilla. So paper works ah kammi pananum ivangalukku, fine. Rendavathu, government should invest in health and education. So or informal sector la or person irukanga appdin solla vengla avangaloda major expenses towards the family is like health and education aga da irukum. Government idu provide pantaanga informal sectors la avanga alagaga work seivanga. So or social security support kudukanum government. And idu veriyum illama, see the definition of formalized or informalized or organized or unorganized itself is wrong seriya. So formalization and informalization should not be based upon the workers, but it should also includes turnover seriya. So na solradhu puridhungala. So ipo gramathiliye kuda agriculture and allied activities la kuda nariya pere employed aga irukranga or ஃபீல்டில் கிட்டத்தட்ட 25 பேர் 30 பேர் எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. அப்போ நீங்க ஒரு செக்டரில் பர்டிகுலராக இருந்தாங்கன்னா அது அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டேர்ன் ஓவருக்கு மேலே ஒரு ஃபார்ம் இருக்கா, அவங்க இன்ஃபார்மலில் கூட இருக்கட்டும், ஆனால் ஒரு பர்டிகுலர் டேர்ன் ஓவருக்கு மேலே ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அவங்கள வந்து ஃபார்மலைஸ்டாக மாற்றிடணும். ஃபார்மலைஸ்டாக மாற்றினோன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், புரியுதுங்களா? ஸோ தேர் ஆர் மெனி இன்ஃபார்மல் செக்டர்ஸ் விச் ஹாஸ் அன் வெரி ஹியூஜ் டேர்ன் ஓவர் தேன் தி ஃபார்மலைஸ்டு செக்டர்ஸ். ஸோ த பேசிக் டெஃபினிஷன் இட் செல்ஃப் needs and reorientation seriya. So workers ku vande safety measures eduthu varanum illen solittu illa, but at the meantime even the owner should have a check, right? So indha mari points la neenga pesala. And if you know any other things where we need to bring in reforms in the informal sectors appdin solittu ungalku edavadhu points therinjadhana, please write it down in the comment box seringla. So that's it with regards to this article guys, and that's it for today. Thank you for watching.